ரீசெண்டாக பாலிவுட்டில் ரிலீஸ் ஆகிற எல்லாம் ஹை பட்ஜெட் மூவி பெரிய லெவலில் அடி வாங்கிருச்சு. அண்ட் ஒரு பெரிய லெவல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஆதிபுருஷ்னு ஒரு படத்தில் இருந்துச்சு. ஆதிபுருஷ் பேசிக்கலி வந்து ராமாயண் ஸ்டோரியை அப்படியே ஸ்க்ரீனில் கொண்டு வர போகிறாங்க. ஸோ அந்த படத்து மேலே நிறையாவே எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அந்த படத்தோட டீசர் இப்போ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் நடிக்கிறது வந்து டார்லிங் பிரபாஸ் ஆஸ் ராம், சைஃப் அலி கான் ஆஸ் ராவணன், அண்ட் கிருத்தி சேனன் ஆஸ் சீதா. ஸோ நானும் அந்த எக்ஸைட்மெண்ட்டோட டீசர் போய் பார்த்தேன். பார்த்த உடனேயே ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன், என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட். என்னமோ இந்த ஸ்டார்ஸ் எல்லாரையும் வச்சுட்டு ஒரு பெரிய லெவலில் காமெடி பண்ணியிருக்காங்க, இது ஒரு ரியாலிட்டி ஃபில்மாகவும் இல்லாமல் ஒரு அனிமேஷன் ஃபில்மாகவும் இல்லாமல் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு வித்தியாசமான ஒரு படம் எடுத்திருக்காங்க. 500 crore பட்ஜெட்டில் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. விஎஃப்எக்ஸ் ரொம்பவே லோ லெவல். இந்த விஎஃப்எக்ஸ்லாம் அந்த மாதிரி 90s அந்த மாதிரியான விஎஃப்எக்ஸ்லாம் பார்த்துருப்போம். பிரபாஸ் ஆஸ் ராம் வந்து கன்வின்சிங்காகவே இல்லை. அவர் ஃபேஸில் ஒரு எக்ஸ்பிரஷன் கூட இல்லை, ஒரு டிவைன்லியான ஒரு ஃபீலே கொடுக்கல. கிருதி சேனன் ஆன் த அதர் ஹேண்ட் ரொம்பவே கன்வின்சிங்காக இருந்தாங்க சீதா ரோலில் பார்க்குறதுக்கு. அவங்கள ராவணனாக நடிச்சிருக்கிற சைஃப் அலி கான் ரொம்ப எஃபர்ட்ஸ் கொடுத்துருக்காரு அந்த கேரக்டரை பேட் லைட்டில் காட்ட. மோரலெஸ் அவர் கன்வின்சிங்காக இருக்காரு, பட் ஆனால் அவர் ஹேர் கட்டை பார்த்துட்டு மாடர்ன் டே ராவணன் மாதிரியே இருக்காரு. அண்ட் அவர் பறக்கிற டிராகனை பார்த்தா வாவ் அல்டிமேட். இதை விட மோசமான விஎஃப்எக்ஸ் 500 crore பண்ணவே முடியாது. இந்த டீசரை பார்த்ததுக்கப்புறம் பாலிவுட்ல பிரம்மாஸ்திர விஎஃப்எக்ஸ்க்கு ரொம்பவே அப்ரிசியேஷன் போயிட்டு இருக்கு. டீசர்லேயே பெரிய லெவலில் சம்பவம் பண்ணி வச்சிருக்காங்க. வானர்கள் சேனையில் பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் ஒரு ஃபீல் வந்துச்சு. ஸோ ஓவரால் ரொம்பவே மோசமான ஒரு டீசர், பெரிய லெவலில் டிசப்பாயின்ட்மெண்ட். ராமாயண் ஒரு அல்டிமேட்டான ஸ்டோரி, அந்த ஸ்டோரியை இப்படி ப்ரெசென்ட் பண்ணுவாங்கன்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அண்ட் எல்லாருமே செம டிசப்பாயின்மெண்ட்டோடு இருக்காங்க. லெட்ஸ் வெயிட் ஃபார் த ட்ரெய்லர் அண்ட் சி இது மட்டும் டீசருக்காகவா இல்லை பெரிய பிக்சர் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுதா என்னன்னு. டீசரோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு சொல்லுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு. பட் டெஃபினெட்லி இட்ஸ் அ டிசப்பாயின்மெண்ட் ஃபார் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் அடுத்த ட்ரெய்லர் டீசருடன். டாடா பாய், டேக் கேர்.